பேசுறது நமக்கு தெரியாது. பேசுறது என்ன செய்யாது, இது எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் பேசுறது? பேசியும் உங்களுக்கு ஆண்டவர் தான் பேசுறாதானே என்ன செய்யாது, தெரியாது. இந்த ஆலோசனை ஆண்டவர்ட்டிருந்து வருதா, இல்ல இந்த சொப்பனை ஆண்டவர்ட்டிருந்து வருதா, அல்லது நம்மளா என்ன செய்யறோம், பிரம்மையில யோசிக்கிறோமா, அல்லது யாராவது நம்மளை டியூன் பண்றாங்களா, அல்லது சாத்தான்ட்டு வந்ததா? இது பயங்கரமான குழப்பங்கள் இருக்கு. நான் சொல்லுவேன், தேவன்ட்டிருந்து வந்ததுன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய சமாதானம். அது எதுவா இருக்கட்டும், வீட்டு காரியத்தை கேட்கும் போது கூட அவர் பேசுறாரு, பேசும் போதே ஒரு மாதிரி, அப்படி நான் சொன்னேன், ஒரு மாதிரி இருக்குன்னா தேவ சித்தம் கிடையாதுப்பா. கர்த்தருடைய சித்தம் இருந்துச்சுன்னா சமாதானமா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பீஸ்ஃபுல்லா இருக்கும், அமர்ந்த தண்ணீர்ல எப்படி அப்படி கலங்காம இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி உங்க உள்ள இருந்துச்சுன்னா ரைட், இது தேவ சித்தம், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. பேசியிருப்பார், சில நேரம் பேசியிருப்பார், நமக்கு என்ன செய்யாது தெரியாது, ஆனா ஆண்டவர் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இப்ப நான் பேசும்போது உங்களுக்கு சில காரியத்துல பாரு பாஸ்டர் கரெக்டா சொல்றாரா, அதுதான் விஷயம் அப்படின்னு கர்த்தர் உறுதிப்படுத்துவாரு. அப்போ ஆவியானவர் பேசியிருப்பார், நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த அனுபவம் இல்லை. ஆவியில் நம்ம இன்னும் என்ன செய்யலை, வளரலை, ஞானத்தில் இன்னும் வளரலை. சாமுவேல் போய் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கும்போது ஆண்டவர் சத்தந்தமான அவருக்கு தெரியல, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு, அவருக்கு தெரியல. ஏலியை போய் எழுப்பி என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு, போய் படுத்துக்கோ நீ ஏதாவது கனவு பார்த்துருப்ப அப்படின்ட்டார். மறுபடியும் போய் படுத்துக்கிட்டாரு, மறுபடியும் சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு, மறுபடியும் போய் ஏலியை போய் தட்டி எழுப்பி கூப்பிடுறாரு. ஆஹா, அவர் சொல்லிட்டார் போய் படுத்துக்கோ அப்படின்ட்டார். சின்ன பையன் இவன் ஏதாவது சும்மா வாய் புழப்பத்தில் என்ன செய்வான், நேற்று நைட்டு பீட்டர் புலம்பிட்டு ஏ பெண்டா பெண்டா எல்லாம் வந்துட்டாங்க போ போ அப்படின்றான். ஏ நான் நினச்சிட்டேன் ஒரு வாரம் இவங்க டான்ஸ் போட்டுட்டு இருந்து மனசில் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஏலி என்ன செஞ்சிருப்பாரு, இவன் பகலில் ஏதாவது புலறிட்டு இருந்தான், நம்மகிட்ட சாப்பாடு கேட்டு சிக்கன் கேட்டு கேட்டுட்டு இருந்தான், அதை மாதிரி நைட்டில் ஏதாவது புலமா போய் தூங்கு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ல சாமுவேலே சாமுவேலே அப்படி என்ன செய்கிறார், கூப்பிட்றார், கூப்பிடுவார். அந்த மாதிரி உங்கள் பேரை சொல்லி என்ன செய்வார், கூப்பிடுவோம்.